அயனாவரம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மற்றும் தானிஷ் அகமத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்திய ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம் 2022. இந்த நிகழ்ச்சியானது உதகை போட் ஹவுஸ் பகுதியில் அமைந்துள்ள அபுபாபாஜி அரங்கில் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 25 மேற்பட்ட தன்னார்வ அமைப்புகள், 10 மேற்பட்ட தனியார் ஸ்பான்சர், 5 நிறுவனங்கள் ஆகியவற்றின் சார்பில் மாணவ மாணவர்களுக்கு சுமார் 400 நபர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தானிஷ் அகமத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் கேஜி பார்த்திபன், சிஇஓ தாமிஸ், ஏஓ ஜாஃபர் அகமத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் உதகையில் உள்ள ஆசிரியர்கள், தன்னார்வ அமைப்பினர், பெற்றோர்கள், மாணவ மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். First of all, I heartily welcome CEO of DHANISH Institute of Technology. I welcome you, sir. Today, you all are here for a wonderful event which will be useful for you in this period as well as after your plus two. So, Tamil Nadu, you are my English class. Kerala. Our 5 minutes now best, man. That's it. Yeah. Actually, I got up in here. I got up in here. I'm just now going to go here. So, chairman is very best. So, DHANISH Institute of Technology is a chairman. He is a purely educationist. Plus, our background is BS Mathematics. So, on the tutorial college of Manish. So, adukapram ange chennai la vanda school ah convert pannara again innoru school ah vechara apra 2001 la chennai la DHANISH college of engineering indra perla oru poduvi kalluri aarambichara avar vande எப்பவுமே மைண்டில் ஒரே விஷயம் சொல்கிறது என்னென்னா, அவர் புவர் பேக்ரவுண்டு வந்தனால அவருக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எல்லா தரமில் இருக்கக்கூடிய மக்கள் படித்து முன்னேறணுங்கிறது வந்து அவர் வந்து எப்பவுமே சொல்லுவார். இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து ஸ்காலர்ஷிப்பில் இருக்கிறதுனால நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் வித் திஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இங்கே நிறைய மக்கள் வந்திருக்கீங்க, யூ மைட் பி ஃப்ரம் ஆல்சோ இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாணவர்கள் ஒரு எசென்ஷியலான ஒரு சிச்சுவேஷனில் வந்திருக்கீங்க. ஸோ ப்ரோக்ராம் முடியும் வரையும் கவனமாக கல்வி அறக்கட்டளை அருகில் இந்த மாபெரும் கல்வி உதவித்தொகை கல்வி விளையாட்டு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மேடையில் வீட்டிற்கின்ற பெருமக்களையும் பெற்றோர்களையும் மாணவ மாணவர்களையும் தனிஷ் அகமது தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பில் மீண்டும் ஒரு முறை வருக வருகை நான் வரவேற்று என்ற உரையை கொடுக்கின்றேன். மாணவ மாணவிகளே, உயர்கல்வி எவ்வளவு உயர்கல்விகள் உள்ளது, அந்த உயர்கல்விகள் படிப்பதற்கு எத்தனை எத்தனை உதவித்தொகைகள் இன்று வந்துள்ள என்ஜிஓ மற்றும் அயனாவரம் கல்வி அறக்கட்டளை போன்ற அறக்கட்டளைகள் மற்றும் அரசு, மத்திய அரசு, மாநில அரசு வழங்குகின்ற கல்வி உதவித்தொகை ஊக்கத்தொகை விவரங்களை எல்லாம் எடுத்து வைப்பதற்காக நான் வந்துள்ளேன். முதலாவதாக பொதுத்திறன் பொதுத்தேர்வு எவ்வாறு எதிர்கொள்வது. கடந்த 2 ஆண்டுகளாக ஆன்லைன் வகுப்பும் ஆன்லைன் போனுமாக இருந்துவிட்டது. ஸோ 10 பிளஸ் 1 இப்போ பிளஸ் 2 வந்தாச்சு. ஸோ இந்த 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஆன்லைன் கிளாஸஸ். இந்த பொதுத்தேர்வை கையாளுவதற்கு ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் வந்து எந்த ஒரு செயல்பாடுகளையும் நாம் தோவதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 மணி நேரம் கான்சன்ட்ரேஷனாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னாவே கண்டிப்பாக அந்த நிகழ்வு வந்து உங்களுடைய முயற்சிகள் பயிற்சிகள் வெற்றி கொடுக்கும். வாழ்க்கைக்கான வாழ்வாதார அதனுடைய இணைக்காக ஒற்றை காலையில் தரம் இருந்து அது மீன் வறுமுறை எவ்வாறு அதை கேப்சர் பண்ணி சாப்பிடுதோ அது மாதிரி மதிப்பான எண்ணங்களும் உங்களுக்கு வேணும். மதிப்பெண்கள் மட்டுமல்ல மதிப்பான எண்ணங்களும் உங்களுக்கு வேண்டும். அதுதான் என்ன சொல்லுவாங்க இருக்கும் பட்சத்தில் இந்த 4 சியும் நான் சொல்லக்கூடிய 3 டி, டெடிக்கேஷன், டிவோஷன்,
டிட்டர்மினேஷன் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய இலக்கு கண்டிப்பாக அடைய முடியும். சோ மாணவர்களே, அந்த வெளிச்சத்திற்கு உரமாக வேண்டும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டுதலை உங்களுடைய ஆசிரியர் ஓசி ஓபிசி எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி தரவரிசை பட்டியலில் 3852 மருத்துவ இடஒதுக்கீடுகள் மருத்துவம் வெட்டினரி எஜுகேஷன், பல் மருத்துவம் பிடிஎஸ், யுனானி மருத்துவம், ஹோமியோபதி, சித்த மருத்துவம் பிசி